ஸோ இப்பொழுதும் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம கேட்க போகிறோம். அதனால தான் எனக்கு ஆன்ட்டி கூட வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த செய்தி கண்டிப்பாக யாருக்கோ ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அதாவது பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் வந்து இல்லாது யாராவது ஒரு ஊழியக்காரங்க வந்து என் தலைமையில் கை வச்சா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். சில பேர் வந்து சில மீட்டிங்ஸ்க்கு போவாங்க, இந்த மீட்டிங்ஸ் போனால் என் வாழ்க்கை மாறிடும் நினைப்பாங்க. நடக்காது. ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது வாட் யூ பிலீவ் தட் வில் ஹேப்பன் டு யூ. எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். பாருங்க, இந்த இதயமானது ஒரு நிலம், இந்த விதயம் வந்து ஒரு நிலம். தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விதை. தேவனுடைய வார்த்தை இந்த நிலத்தில் போட்டீங்கன்னு சொன்னால் நல்ல காரியங்கள் வரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எதுவுமே அழிக்கிற வார்த்தை கிடையாது, எப்பயுமே நம்மளை உருவாக்குகிற ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த நிலத்துக்கு எது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்கு தெரியுமா இது நல்ல கனி கொடுக்குற ஒரு மரம், அதுக்கு தெரியாது. அல்லது ஒரு கஞ்சா செடி நீங்கள் வச்சிங்கனாலும் இது கஞ்சா செடியாச்சே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது. நிலத்தில் வச்சுட்டோன்னு சொன்னால் நல்ல கனி கொடுக்குற செடினாலும் வந்துடும், கஞ்சா செடி வச்சாலும் வந்துடும். அதாவது நல்ல விஷயங்களை வச்சிங்கனாலும் வந்துடும், கெட்ட விஷயத்தை உள்ளே வைத்தாலும் அது வந்துடும். அதான் பாருங்கள், வாட் யூ பிலீவ் தட் இஸ் யுவர் லைஃப். ஐ மீன், வாசிப்போம் ரோமர் 4:18-22 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் அமேன். பாருங்க, இந்த பகுதியை நம்ம எல்லாரும் வாசிப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்புவதற்கு எந்த ஒரு காரியம் அவனிடத்தில் இல்லை. ஆமென். இப்போ பாருங்கள், இந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வருது. அவனுடைய சந்ததியை பெருசாக நான் மாற்ற போகிறோம்ப்பான்னு ஒரு வார்த்தை வருது. பாருங்கள், இது வரைக்கும் அவன் கேட்டுராத ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு அவன் லிசன் பண்ணுறான். ஆனால் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமான ஒரு நிலைமையில் இருந்தான். ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, 99 வயதில் குழந்தை பிறக்குமா, முடியுமா? முடியாத ஒரு காரியம் இல்லை. அதாவது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஒரு மிராக்கிள் இது வரைக்கும் யாருமே ப்ரூஃப் பண்ணதில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்புவீங்க. பார்க்காம நம்புவீங்களா? நம்மளுடைய தேவனுடைய ஸ்பெஷலே பார்க்காததை நம்ப சொல்கிறார். இது வரைக்கும் நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நம்புங்கன்றார். ஆமேன். இப்போ பாருங்கள், ஆபிரகாம் தான் இப்போ சூஸ் பண்ணணும். இப்போ இந்த வார்த்தையை நம்பலாமா வேணாமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் மட்டும் இந்த வார்த்தையை நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் நடந்திருக்காது. பாருங்க, எங்க வசனம் சொல்லுகிறது 19 பாருங்க, விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. நீங்க பாருங்க, விசுவாசம் தான் வாழ்க்கையோட மொத்தமே நமக்கு உண்டு பண்ணுகிறது. அதனாலதான் நம்ம சர்ச்சைக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், யாராவது சொல்லுங்க பாப்போம். சர்ச்சை பேர் என்னது? விசுவாசத்துல மட்டுமே ஒரு மனுஷனுடைய மாற்றம் வருகிறது. கையில தாயத்து, அல்லது நம்ம சொல்லுவாங்க இந்த ஆயில் எல்லாம், இந்த ப்ரேயர் ஆயில் வாங்கி ஊத்திக்கிறது, இதெல்லாம் நடக்காது. நம்மளே சரி பாருங்கள், வெளியாட்கள் நம்ம சொல்கிறோம், நம்ம ஆட்கள் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க, முட்டிலேயே நடந்து போகிறது, நடந்து இதெல்லாம் யார் கேட்டா? பாருங்கள், உங்களை தேடி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். தேவனை நீங்கள் தேடி போக முடியாது. அதனால தான் சொல்கிறார், எப்போ நீ என்னை தேடி வர முடியாது, நானே வந்துடுறேன் அப்படின்றார். அதனால தான் வந்துட்டார். வார்த்தை மாம்சமாகி நம்ம இடத்துல வந்துருச்சு. ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் அபிஷேகம் செய்கிறது தேவன் அல்ல, நம்மை சுத்திகரிக்கிறது தான் தேவன். என்னுடைய பாவத்தை அவர் கழுவுறார், எனக்குள்ள இருக்கிற சாபத்தை அவர் மாற்றுகிறார். அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் நம்ப வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன கேட்குறான்னா, சுத்தி இருக்கலாம் எப்படி பேசியிருப்பாங்க நினைக்கிறீங்க, டே வயசாயிடுச்சுடா இதெல்லாம் யோசிச்சு. சும்மா ஒரு ஃப்ரெண்டு, ஆபிரகாமோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், ரொம்ப அவிசுவாசமாக. இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்டுமே அப்படி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவிசுவாசமான ஃப்ரெண்டு, டே இனி எல்லாம் உனக்கு நடக்க ஏன்டா, டே உனக்கு என்ன, உனக்கு லூசாடா நீ, அவன் எப்படி இருப்பான் பாருங்க, ஃப்ரெண்டு இப்படி வருவான், டே ஆபிரகாம உனக்கு எப்படா நடக்கும், இனிமேட்டு ஆபிரகாம எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்மா, இப்படி தான் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. சுத்து வட்டாரெல்லாம் இல்லைங்க, டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் சயின்டிஃபிக்காக இன்னும். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, ஒரு குழந்தைன்னா சொன்னால் கூட பரவாயில்ல, அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்களேன், இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை தரம் பண்ணால் பரவாயில்ல, உன் சந்ததி இந்த பூமியை போல பெருசாக இருக்குன்றார். ஆபிரகாமோட நிலைமை எப்படி இருக்கும், என்ன ஒன்றுக்கே இங்கே இல்லை, இருந்தால் இது ஒரு பூமி மாதிரி இப்படி இருக்குன்றாரு, நம்மளை வச்சு ஏதாவது காமெடி கிமெடி பண்ணுறாரோ அப்படிதான் ஆபிரகாமோட மனதில் இருந்திருக்கும். ஆனாலும் பலவிதமான கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எடுத்தோன்னே நம்மளால் நம்ப முடியாது, கன்ஃபியூஷன்லாம் இருந்து கொண்டு. ஆனால் அவன் ஒரு ஸ்டேஜில் வந்தோடனே
அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அதை மட்டும்தான் நம்புவன். என்றைக்கு அவன் முடிவெடுத்தானோ அன்றைக்கு தான் அவனுக்குள்ள அற்புதம் வருது. ஏன்னா 75 அவர் சொன்னார். ஆபிரகாம் 76 நம்பியிருந்தா கூட நடந்திருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கைக்கான ஒரு ஸ்டேஜஸ் அப்படியே நான் வந்து 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 99 அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக வரான். வசனம் பாருங்க, கிளியராக சொல்லுது, அவன் அபிசுவாசத்தில் பலவனாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாருடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அபிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவனாக இருக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? ஒரு மனுஷன் எப்படி விசுவாசத்தில் வல்லவனாக இருக்க முடியும்? ஏதோ பாருங்க, ஒரு வில் வித்தக்காரர் இருக்கிறான். எப்படி அந்த வில் வித்தில் அவன் வல்லவனாக இருப்பான்னு சொன்னீங்க, அடிக்கடி அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்போ இவன் விசுவாசத்தை குறித்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அந்த ப்ராக்டிஸ் என்னென்னா வார்த்தையை உள்ளே வச்சுக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதான் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப பேடாக தான் சொல்லிக் கொடுக்குது. அவனோட அனுபவங்கள் ரொம்ப பேடாக சொல்லிக் கொடுக்குது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தில் அவன் உறுதியாக இருந்தபடினால கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நடந்தது. ஆமென். இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் கர்த்தர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் அவன் சொல்கிறேன் பாருங்க, ஷாக் ஆகிடாதீங்க. கர்த்தர் சொன்னால் நடக்காது. இப்படி யாராவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் சொன்னால் நடக்காது. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். கானான் தேசத்திற்கு அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் வந்து யோசுவாக்கிட்டும் காலேப்கிட்ட மட்டுமா சொன்னார் நீ கானான் தேசத்துக்கு போவன்னு? எல்லார்கிட்டும் தானே சொன்னார். ஆனால் யார் போனது? ரெண்டு பேர் தான் போனாங்க, மற்றவங்களாம் ஏன் போகல? அப்போ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யா? பொய் கிடையாது. அவர் சொன்னது சொன்னது தான். ஆனால் அவர் சொன்னால் மட்டும் நடக்காது. அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு அது மனசுல வைக்கும்பொழுது நமக்கு நடக்கும். அங்க பாருங்க, அவிசுவாசம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டாரு, எத்தனையோ அதிசயங்கள்லாம் காட்டுறாரு. அப்போ கூட என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இங்கே வந்து சாகவா எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. சில பேர் அப்படிதான் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு நல்ல நன்மையை கூட பார்த்துட்டு கூட அதை நினைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதை குறித்து அப்படியே முறுமுறுத்து முறுமுறுத்து அதையே பேசி பேசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் என்றைக்கு நான் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கி என்னுடைய ஆசீர்வாதத்தை மொத்தமாக நான் இழக்கிறேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சின்ன விஷயமா இருக்கும் அது பெருசு பண்ணுறது. அதை சொல்லுவாங்களே, இந்த ஊதி பெருசாக்குறது. பாருங்கள், நீங்கள் வேணால் சின்ன நன்மையை ஊதி பெருசாக்குங்க, அது உண்மையாகவே பெருசாகிடும். ஆனால் சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டிங்கன்னா அதுவும் பெருசாகும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், கர்த்தர் ஒன்று சொல்லும்பொழுது அதை அப்படியே நீங்கள் கேட்டு எஸ்ன்னு நீங்கள் ஒரு ஏமாண்டவர் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும்.